சாமானிய மனிதனுக்கு என்ன பிரார்த்தனைன்னு சூழ்நிலை எல்லாமே சரியாக இருக்கணும், என் வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே சரியாக நடக்கணுன்ற ஒரே பிரார்த்தனை. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் சரியாக இருக்கணுன்ற பிரார்த்தனை வேணும் தானே. எப்படியோ இருக்கட்டும் சூழ்நிலை, நான் உயர்ந்த நிலையில் இருக்கணும்ன்ற ஆர்வம் வேணும் தானே மனிதனுக்கு. சூழ்நிலை உயர்ந்த நிலையில் இருக்கணும் ஆன்னு கேட்டே போனால், நாம் உயர்ந்த நிலையில் இல்லைன்னா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பாதிப்பு தான் நமக்கு. பக்தின்னு அது இது கேட்டுக்கிற விஷயம் இல்லை. எவ்வளோ பெரிய பிரபஞ்சமே படைத்தல் பண்ணிவிட்டு என்ன கூட என்ன பண்ணுறதுன்னு உனக்கு புரியல, என்ன நான் என்ன பண்ணுறது ஒன்றா. பக்தின்னா அது கூட இது கூடன்னு கேட்குற விஷயம் இல்லை. என்ன எடுத்துக்கும், என்ன உன் மடியில் எடுத்துட்டான், அதுக்கப்புறம் என்ன என்னமோ நடக்கணும். எதே நடந்தாலும் சரி, தெய்வத்து மடியில் உட்காந்துட்டா அதுக்கப்புறம் என்ன நடந்தால் என்னன்னு கேட்குறேன், என்னமோ நடக்கணும். அது ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில் எதே நடந்தாலும் பிச்சைக்காரன்தான். அது வந்தால் இது வந்தால் சரியாயிடு வாழ்க்கை நினச்சிக்க வேண்டாம், எதே வந்தாலும் அதே தான் நோய். இது ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் தெய்வத்து மடியில் போய் உட்காந்துட்டோம், என்னென்ன என்னமோ நடக்கட்டும். பக்தி என்ன இப்படி, பக்தி என்ன கெஞ்சிக்கிறது இல்லை, பக்தி என்ன பிச்சை எடுக்கிறது இல்லை. ஒன்றும் இல்லைனாலே சக்கரவர்த்தி மாதிரி, பெரிய ராஜன் மாதிரி, ஏதோ ஒரு பெரிய சேரில் உட்காந்தாலே அவன் பெரிய ஆளாயிட்டான்னா, தெய்வத்து மடியில் உட்காந்தவன் நானே அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். அந்த சிம்மாசனம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ அகலமாக இருக்கும், அதில் யாரும் மனிதன் உட்காரவே முடியாது. அதில் என்ன சுக்கார சுகமாக உட்கார முடியும், சினிமாவில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, இப்படி உட்காந்துக்கிறாங்க சிம்மாசனத்து மேலே, யார் சுக்கமாக உட்கார முடியாது, உயிர் போகிற மாதிரியே இருக்கும் டெய்லி. நம்ம இந்த மாநிலத்துக்கு நாம் கோயிலே அறிகுறியை வச்சது என்னத்துக்குன்னா, நாடே கோயிலாக வச்சுக்கணும் நமக்கு நோக்கம். நாடே கோயிலாக வச்சுக்கணுன்னா எப்பவுமே எல்லாருமே அந்த உணர்வுக்கு நாம் கொண்டு வந்தது தானே இந்த நாடே கோயிலாக இருக்கும். அங்கே கோயிலுக்குள்ளே போனோம் நம்ம பண்ணுறதா இப்படி மித்த இடத்துல இப்படி, இது எப்படி கோயிலாகிடும். நாம் எங்கே இருந்தாலும் பக்தி பரவசத்தில் இருந்தால் தானே நம்ம நாடே கோயில்னு நாம் சொல்லிக்க முடியும். நாட்டில் பக்தின்றது இல்லாத மனிதன் இருக்கக்கூடாது, எல்லார் இதயத்திலும் துடிக்கணும் கொஞ்சம். நெஞ்சிலே துடுப்பு இல்லாமே கல் மாதிரி ஆயிட்டாங்க எல்லாருமே, என்ன பண்ணுறது. நெஞ்சில் அந்த துடுப்பு இருந்தால் தான் மனிதனை வேறு மாதிரி ஒரு வாய்ப்போடு இருக்கிறான். அந்த துடுப்பு இல்லைன்னா சும்மா மாடு மாதிரி வேலை பண்ணுறதா சாப்பிட்டுக்கிறதா சாகிறதா, ஒரு நாள் வேற ஒன்றும் பெருசாக நடக்காது, அவ்வளோதான் நடக்கும். இந்த ஒரு துடிப்பு வந்துடுச்சுன்னா இப்போது ஒரு புது வாய்ப்பு. ஆனால் நாம் நாட்டுக்கு நம்ம மாநிலத்துக்கு நாம் கோயில் அறிகுறியாக கொடுத்துட்டோம், கோயிலை மாற்றிக்கணுன்னா எங்கே பார்த்தாலும் மக்கள் அப்படி இருக்கணும் பக்தியோட. கோயிலில் எப்படி இருப்பாங்களோ அப்படி ரோட்டில் நடந்தால் தானே இது நாடே கோயில்னு சொல்லிக்க முடியும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் போய் அப்படி இருக்கிறாங்கன்னா நடிப்பு தானே, நடிப்பு தானே. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி இருக்கிறாங்க, மித்த இடத்துல வேறு மாதிரி இருக்கிறாங்கன்னா இது நடிப்பு தானே. உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர்றீங்களா? என்னோடய விருப்பம் என்னென்னா, இன்னொரு 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் தமிழ்நாட்டில் பக்தின்றது பரவசமாக ஓடணும்,
ஒன்றும் பேசவே மாட்டீங்க. பண்ணிடலாமா? இது பண்ணதான் நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாளைக்கு நம்ம குழந்தை அவருக்கு அடுத்த தலைமுறை இங்கே நல்லா வாழணும்னா இது ரொம்ப ரொம்ப தேவையானது. நம்ம நாடு கட்டினது இப்படி தான். நம்ம வீடு முதல் கட்டிக்கல, நாம் இன்னொன்று கட்டிக்கல, முதல் கோயில் தானே கட்டணும், அதுக்கப்புறம் தானே எல்லாமே. அப்படி வளர்ந்து வந்த கலாச்சாரம் இது. இது புத்தி இல்லாமல் இப்படி பண்ணிக்கல. மனிதனோட வளர்ச்சிக்கு என்ன தேவை அடிப்படையானது நான் உணர்ந்து சேர்ந்த ஒரு கலாச்சாரம். திருப்பி இது வெறும் இப்போ கல்லில் மட்டும்தான் இருக்குது. உயிரோட்டமாக கொண்டு வரணும்னா நம்ம இப்போது இந்த தலைமுறையில் பண்ணலன்னா அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆகிடுவாங்களோ எல்லாமே, அந்த நோக்கமே எல்லாமே போயிடுவாங்க. தெரியுதா? கொஞ்சம் பார்த்தாலே, கொஞ்சம் வெளியே பார்த்தாலே தெரியுதா? அந்த நோக்கமே இல்லாமல், அந்த உணர்வே இல்லாமல் போகிற ஒரு கலாச்சாரம் வளர்ந்துருக்குதா இல்லையா?